Hi friends, welcome to Sheila's Kitchen and Blog. இன்னைக்கு இந்த வீடியோல கிரேப்ஸ்ல வச்சு வைன் பண்ணலாம் இருக்கிறேன். இன்ஸ்டன்ட் வைன் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிலோ கிரேப்ஸ் வச்சிருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துடலாம். இதை 1 hour நல்லா ஊற விட்டுடலாம். கூடிய அழுக்கு எல்லாம் போகும். என்ன வினிகரும் விட்டுக்கலாம். 2 spoon வினிகர் இதில் விட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிரேப்ஸை இதேமாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 liter தண்ணி விட்டுடலாம். தண்ணி சூடாகட்டும். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. A day or two ago, I thought I'd take a ride. Oh, I thought I'd take a ride. And soon the தண்ணியில was seated by my side. 4 piece பட்டை சேர்த்துடலாம். இதோட 4 ஏலக்காய், 5 gram சேர்க்கிறேன். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு, கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கவரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரேப்ஸ் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். கிரேப்ஸ் தண்ணியில் போட்டோன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். மூழ்கட்டும், அது நல்லா வேகட்டும். கிரேப்ஸ் நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். 1 கிலோ கிரேப்ஸுக்கு 1/4 கிலோ நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ சுகர் சேர்த்துடலாம். நல்லா கரையட்டும். நல்லா வேகட்டும். இது நல்லா வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. நல்லாவே கொதிக்குது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே இதை ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துடலாம். கிரேப்ஸை வேக வச்சதை ஆற வச்சுருந்தோம்ல, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு நல்லாவே இதை கடஞ்சி விட்டுடலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா கிரேப்ஸுமே நல்லாவே மசிச்சு எடுத்துடலாம். மசிச்சு எடுத்துட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த கையெல்லாம் போட வேண்டாம். ஒரு வடிகட்டி வச்சுருக்கிறேன். வடிகட்டி எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி விட்டுடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிடலாம். ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சுருக்கேன். அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அப்படி தான் வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதை விட்டுடலாம். வடிகட்டி எடுத்தோம்ல கிரேப்ஸ் ஒயின். நல்ல சுவையான கிரேப்ஸ் ஒயின் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I thought I'd take a ride.